ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் கூட்டாக ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், அனைத்து கடைகளிலும் ஜனவரி 8ஆம் தேதி வரை பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் நடைபெற உள்ளதாகவும், ஜனவரி 9ஆம் தேதி முதல்வர் சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தான் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கொண்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பயிர்க்கடன் ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 6000 கோடி மட்டுமே வழங்கினார். ஆனால் தற்போது 10,292 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தமிழக வரலாற்றில் இதுவரை எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு டிசம்பர் 30ஆம் தேதி வரை 10,361 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை டெல்லியில் சந்தித்த பின்னர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சேலம் சென்னை 8 வழி சாலை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், சாலை திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என திமுக எதிர்க்கவில்லை. திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது கூட சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்களான விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம். எனவே சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை என்றும், அதனை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்பதே தங்களது கருத்து என்றும் தெரிவித்தார். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் கொள்கை முடிவு எடுப்பார் என்று தெரிவித்தார். நீட் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்ததும் ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று தற்போதைய முதல்வரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சட்டமன்ற தேர்தலின் போது மேடைதோறும் முழங்கினார்கள். ஆனால் கடந்த ஜூன் 3ஆம் தேதி நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கையாலாகாத திமுக அரசு சார்பில் நீட் வழக்கை 6 மாதத்திற்கு தள்ளி வைக்குமாறு வாய்தா கோரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை நிராகரித்து கடும் கண்டனம் தெரிவித்து திமுக அரசை தலையில் குட்டியுள்ளது. நீட் வழக்கை ரத்து செய்யும் சூட்சுமம் தங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என பொய்யுரைத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு, அதிமுக அரசு தொடர்ந்த நீட் வழக்கை தக்க வழக்கறிஞர்களை நியமித்து திறம்பட நடத்தாமல் நாடகம் நடத்துவது கடும் கண்டனத்திற்கு உரியது என விமர்சித்துள்ளார். இதனால் தமிழக மாணவ செல்வங்களிடமும் பெற்றோர்களிடமும் முதல்வரும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவால் தான் பாமக வளர்ந்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருந்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஜெயக்குமாருக்கு எங்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாலு நேற்று தெளிவாக பதிலளித்துள்ளார், அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு கிடையாது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கருத்து தெரிவித்தால் அதற்கு நான் பதிலளிக்கிறேன் எனவும் விளக்கமளித்தார். மேலும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் 55 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகின்றன, இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சி போதும் என்று மக்கள் மனதில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது, அதற்கேற்ற வியூகங்களை அமைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜக அரசு நைனிடால் பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடித்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் முடிவினை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் அருகே உள்ள ஹல்த்வானி ரயில் நிலையம் அருகே ஏறத்தாழ 4000 வீடுகளை ஆக்கிரமிப்பு என்று கூறி இஸ்லாமியர்கள் என்பதாலேயே 50,000 மக்களை வீதியில் நிறுத்த முனைவது பாஜகவின் மதவெறி மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என கடுமையாக சாடியுள்ளார். அங்கு 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்து உழைத்து சேர்த்த பணத்தில் கட்டிய வீட்டினை ஒரே நாளில் இரவோடு இரவாக இடித்து வெளியேற்றுவது கொடுங்கோன்மையாகும். எனவே நைனிடால் பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தும் முடிவினை பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார்.
மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், ஆன்லைன் ரம்மி என்பது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் போட்டியாக இருக்கும் ஒரு பிரச்சினை என தெரிவித்தார். இந்த விளையாட்டால் தமிழகத்தில் 100 மேற்பட்டோர் தற்கொலை செய்துள்ளனர். இதை தடுக்க கடந்த ஆட்சியில் பாமக போராட்டம் நடத்தியதால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்து சட்டம் கொண்டு வந்தார். திமுகவிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் அவசர சட்டம் கொண்டு வந்தனர். ஆனாலும் ஆளுநர் கையெழுத்திட மறுப்பு தெரிவிப்பது ஏன் என புரியவில்லை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஆளுநரே பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் காட்டமாக பேசினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 5வது வழித்தடத்தில் பாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக விருக்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள 800 பழமையான சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் நிலத்தில் எந்த அனுமதியும் பெறாமல் கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் கொடிமரம் அமையவுள்ள பகுதிக்கு அருகில் 15 நிலத்தை கையகப்படுத்தும் வகையில் எல்லை வரையப்பட்டுள்ளதாகவும் இதனால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த 3 பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவின்படி கோவில்கள் பாதிக்காத வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெளிவுபடுத்தினார். மேலும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் விருகம்பாக்கம் கோவில் பகுதியில் மெட்ரோ ரயில் பாதை தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட உள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பிரதமர் ராமநாதபுரத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதெல்லாம் 2வது பட்சம்தான் என்றார். இது தொடர்பாக பிரதமரோ பாஜக தலைமையோ எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பிரதமர் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் என்றும் தெரிவித்தார். G20 அமைப்பின் விதிமுறைகளின்படி இந்த ஆண்டு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2023 G20 நாடுகளின் மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் G20 முதல் மாநாடு ஜனவரி மாதம் 30-31 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. அதற்காக G20 லோகோ, பேட்ச், செல்ஃபி ஸ்டாண்ட் மற்றும் சுவரொட்டிகள் ஆகியவை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு G20 லோகோவை அறிமுகப்படுத்தி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், G20 மாநாடு நடைபெறுவது இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பது, அந்த மாநாடு புதுச்சேரியில் நடத்த வாய்ப்பு கிடைத்திருப்பது பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழிசை, இங்கு உள்ள பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவைகளை உலகத் தலைவர்கள் கண்டுகளிக்க உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, G20 மாநாடு புதுச்சேரியில் நடைபெறுவது பெருமையாக உள்ளது, இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றார். மேலும் உலகத் தலைவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பாரம்பரிய கட்டிடங்கள், கைவினைப் பொருட்கள், அழகிய கடற்கரையை சுற்றி பார்க்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று குறிப்பிட்டார்.